ஈரோடு சம்பத் நகர் அம்மன் மெட்ரிக் பள்ளியில் ஈரோடு ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ஹெச் கிருஷ்ணன் உன்னி தனது மனைவியுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து இடங்களிலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாக கூறினார். இன்னைக்கு வந்து போலிங் டே. இன்றைக்கு வந்து எல்லா இடத்துலையும் இப்போ வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கு ரிப்போர்ட் படி எல்லா இடத்துலையும் போலிங் கமெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க 7 o'clock மேலே. ஸோ ஒரு வாக்காளர் என்கிற முறையில் நானும் என்னோடய வாக்கு இப்போது செலுத்தியிருக்கோம், மீ அண்ட் மை ஃபேமிலி. ஸோ இன்றைக்கு இப்போதைக்கும் ரிப்போர்ட்ஸ் படி போலர் ஹேஸ் கமெண்ட்ஸ்டு ஸ்மூத்லி. ஒரு 5 இடங்களில் வந்து மெஷின்ஸ் ரீப்ளேஸ் மாக் போல் பண்ணுற டைமில் வந்து டிஃபெக்ட்ஸ் வந்ததுனால ஒரு 5 இடங்களில் இப்போ மெஷின்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அது என்னென்னா ஸ்மூத் கண்டக்ட் ஆஃப் போலுக்காக தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ரிசர்வ்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு செட் ஆஃப் மெஷின்ஸ் இருக்கும். அது இப்போ இவிஎம் மெஷின்ஸ்லேருந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எல்லா போலிங் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் ஆகிருக்கு. இட் இஸ் கோயிங் ஆன் ஸ்மூத்லி. ஸோ இன்றைக்கு வந்து எல்லா வாக்காளர்களும் நாங்கள் ஏற்கனவே வந்து இப்போ எலெக்ஷன் மிஷினரியிலிருந்து த்ரூ ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். எல்லா உரிமை இருக்கக்கூடிய வாக்காளர்களும் வந்து இன்றைக்கி உங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்கு எல்லோரும் வந்து ஓட்டு செய்யணும். ஸோ திஸ் இஸ் தி ரிக்வெஸ்ட் ஃப்ரம் தி எலெக்ஷன் மிஷினரி. ஸோ ப்ளீஸ் காஸ்ட் யுவர் ஓட், ப்ளீஸ் எக்ஸசைஸ் யுவர் டெமோக்ராட்டிக் ரைட். மாடல் போலிங் ஸ்டேஷன் சொல்லி சில இடங்கள்ல வந்து நாங்க மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து இப்போ மோஸ்ட்லி ஸ்கூல்ஸ் தான். அங்கே வந்து நேச்சுரல் ஷேட்ஸும் இருக்கும், எங்கெங்கே தேவையோ நம்ம இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஷேட்ஸும் மக்களோட கன்வீனியன்ஸுக்காக நாங்கள் பார்க்கலாம். சார், இப்போ 77 வேட்பாளர்கள் இருக்காங்க, நீங்கள் 5 பேலட் வச்சுருக்கீங்க, இதனால் வந்து எங்கேயாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதல் இதெல்லாம் வச்சுருக்கீங்க எவ்வளோ? இல்லை, 77 கேண்டிடேட்ஸ் என்பது வந்து இப்போ எலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 77 கேண்டிடேட்ஸ்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் பியூஸ் வில் இன்க்ரீஸ். ஸோ நம்பர் ஆஃப் பியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தவிர அதில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. ஸோ ஆஸ் நம்பர் ஆஃப் பியூஸ் இன்க்ரீஸ், அதுக்குண்டான நம்ம இப்போ மெஷின்ஸ், அதுக்குண்டான நம்ம கம்பார்ட்மெண்ட் சைஸ் கொடுக்கணும். இப்போ ஓட்டர்ஸுக்கு அதுக்குண்டான ஓட்டிங்குண்டான டைம் கொடுக்கணும். இப்போ நானே ஓட் பண்ணி வந்திருக்கேன், இட் இஸ் வெரி கன்வீனியன்ட். நான் ஓட் பண்ணிவிட்டு ஐ குட் சி தி விவிபேட் ஆல்சோ. ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகமாகிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிடுது. குறிப்பாக இதுதான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இப்போ மற்றபடி எந்த பிரச்சனைகளும் இப்போ வராது. அது பாதுகாப்பு ஏற்பாடு